ஹலோ ஆல், வெல்கம் டு மிஸ்டீரியஸ் மெடிக்கோஸ். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் ஜென்ரல் மெடிசன். பை த சேம் டைம் இது நோய் நாடல் பார்ட் டூலையும் வந்து இந்த லெசன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வரும். பட் என்ன அப்படின்னா, ஜென்ரல் மெடிசன்ஸில் வந்து வித் மெடிசனோடு வரும், பட் நோய் நாடல் பார்ட் டூவில் வந்து வித்தவுட் மெடிசனில் வரும். அவ்வளோதான், போர்த்த சேன் தான். இப்போ ஜிஎம்மில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, காமாலை, அதாவது ஜாண்டிஸை பற்றி ப்ராப்பராக பார்க்கலாம். லெசன் நம்பர் 12, காமாலை. ஜாண்டிஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது, நெக்ஸ்ட் அதோடய வேறு பெயர்கள்லாம் என்னென்ன, அதுக்கான மெடிகேஷன்ஸ் என்ன, அப்புறம் என்னென்ன டைப்ஸில் இருக்கும், அது என்னென்ன சிம்டம்ஸ், அதுக்கப்புறம் இப்போ ஜாண்டிஸ் எடுத்தீங்க அப்படின்னா அது எப்படி இப்படிலாம் வரும் அப்படிங்கிறத நம்ம சித்தா டேர்மில் ப்ராப்பராக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். காமாலையோட வேறுபெயர்கள், இதில் நாலு விதமான வேறுபெயர்கள் இருக்குது. நம்பர் 1 பித்தநோய், நம்பர் 2 என்ன அப்படின்னா மஞ்சள் காமாலை அப்படின்னு சொல்லலாம், அதுக்கடுத்தது வந்து காமலா, அதுக்கப்புறம் வந்து காமிலா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஜாண்டிஸ்க்கு வந்து 4 டைப்ஸ் ஆஃப் வேறுபெயர்கள் இருக்குது. இதுதான் வந்து இது, இந்த 4 டைப்ஸ் ஆஃப் நேம்ஸ் தான் வந்து நமக்கு எம்ஆர்பியோ எம்டி எக்ஸாம்ஸ்க்கு கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதில் சிமிலராக இருக்கக்கூடிய 3rd and 4th கொஞ்சம் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்த்து படிக்க வேண்டியது இருக்கும். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயல்பு. இயல்பு அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஜாண்டிஸ்னால் எப்படி இந்த பேஷண்ட் அப்பியர் ஆவாங்கிறதை பற்றி தான் இந்த இயல்புங்கிற இந்த கேட்டகரியில் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஜாண்டிஸ் ஒரு பேஷண்ட்ஸ்க்கு வந்துருச்சு அப்படின்னா, அந்த பேஷண்ட் பார்க்க ஃபிசிக்கலாக எப்படி இருப்பார் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, அவளோட பாடி ஃபுல்லாகவே எல்லோஷாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அவரை நம்ம எக்ஸாமின் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, அவரோட ஐயும் சரி, அதுக்கப்புறம் அவரோட நாக்கும் சரி, ரெண்டுமே ரொம்பவே எல்லோஷாக வந்து இருக்கும். அதுக்கடுத்தது அவரோட யூரினேச்சும் வந்து ரொம்ப எல்லோஷ் யூரினேஷனாக இருக்கும். இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட பிளட்டில் இருக்கக்கூடிய பிலோரூபின் இருக்கு இல்லையா, பிளட்டில் வந்து பிலோரூபின் மிக்ஸ் ஆகிறதுனால இது மாதிரி எல்லோயிஷ் கலர் வந்து நம்மளுக்கு அப்பியர் ஆகுது. இப்போ ஜாண்டிஸ் எப்படியெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை வரும் வழிங்கிற கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து தீக்குற்றத்தில் பெருக்கக்கூடிய செயல்களால், அதாவது பாடி ஹீட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் நம்ம செய்கிறதுனால இந்த ஜாண்டிஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்ன அப்படின்னா, அதிகப்படியான ஃபுட்டு நம்ம எடுத்துக்கும் போது. இப்போ ப்ராப்பராக நம்மளால் இப்போ ஒரு 3 இட்லி தான் ஒரு பர்சன் சாப்பிடுவாங்க அப்படின்னா, அவங்க சடனாக வந்து 5 இட்லியோ இல்லை 10 இட்லியோ வந்து சடனாக வந்து ஃபுட்டோட குவான்டிட்டி அதிகப்படுத்தும் போது மேபி இது மாதிரி டிசீஸ் வரலாம் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ எதனால் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, சடனாக உங்களுக்கு பாடியில் இது மாதிரி நல்லாவே இல்லை இது வேணாம். இப்போ ஜாண்டிஸ் எப்படி வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். வரும் அப்படிங்கிற டாப்பிக்கில் ரெண்டு விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, தீக்குற்றத்தால் பெருக்கக்கூடிய செயல்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா, நம்ம பாடி ஹீட்டை வந்து அதிகப்படுத்தக்கூடிய செயல்களை நம்ம செய்கிறதுனாலையும் ஜாண்டிஸ் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம நைட்டு வந்து ப்ராப்பரான தூக்கம் இல்லைனாலும் இல்லை ஒரே இடத்துல ரொம்ப நேரம் உட்காந்துருந்தாலும் அதிகமாக நம்ம டென்ஷன் ஆகும் போதெல்லாம் நம்ம பாடியில் வந்து ஹீட் வந்து அதிகமாகும். இதனால் வந்து பித்தம் இருக்கு இல்லையா, பித்தக்குற்றம் வந்து அதிகமாகிறதால பாடியில் இருக்க பித்தம் இன்க்ரீஸ் ஆக ஆக என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஜாண்டிஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்ன அப்படின்னா, அதிகப்படியான ஃபுட்ஸ் நம்ம எடுத்துக்கும் போது இது மாதிரி ஜாண்டிஸ் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்டம்ஸ். இதுதான் வந்து மொக்குரி அப்படின்னு சொல்லுவாங்க, சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸில் இதில் வரும். இதில் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னா, வாயில் வந்து நீர் ஊறுற மாதிரி ஒரு ஃபீல் வந்து ஜாண்டிஸ் வரக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு வந்து இந்த சிம்டம்ஸ் அவங்களால ஃபீல் பண்ண முடியும். அடுத்து என்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னா, அவங்க நாக்கு வந்து ஒரு மாதிரி கைத்தலான ஒரு நாக்கைத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த டேஸ்ட்டு வந்து கைத்தல் கசப்பு மாதிரி மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கைத்தல் டேஸ்ட்டில் இருக்கும். அதுக்கடுத்தது என்ன அப்படின்னா, அந்த முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, இதுதான் ஜாண்டிஸ் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸோட ஸ்கின் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ஃப்ராகோட ஸ்கின்னுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஒரு தவளையோட தோலை பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி கொஞ்சம் ரிங்கிள் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி ஜாண்டிஸ் அந்த பேஷண்ட்டோட ஸ்கின் இருக்கும். மேபி போர்த்தா சிமிலருங்கிற மாதிரி ஒத்தி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்தது என்ன சிம்டம் இருக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து சரியாம இஷ்யூஸ் வந்து இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கடுத்தது அவங்களுக்கு குமட்டலும் இருக்கும், வாயில் நீர் ஊறல் குமட்டல்லாம் இருக்கும். இப்போது ஜாண்டிஸில் இருக்கக்கூடிய டைப்பை வந்து நம்ம 1 by 1 வித் நேம் அண்ட் சிம்டம்ஸோடு ஈஸியாக படிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டைப் அப்படின்னு வாத டைப். அதாவது வியை வந்து வாதம்னு மென்ஷன் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் பீனா பித்தம், கேனா கபம். இதுதான் வந்து நம்மளோட டேர்மில் நம்ம ஈஸியாக படிக்கிறதுக்காக இப்போ நாங்கள் ஃபாலோ பண்ணுறது. உங்களுக்கு ஈஸியாக புரியணுன்னா தான் நான் வீன்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன்.
இப்போ வாத டைப்பில் ஜாண்டிஸ் வந்துச்சு அப்படின்னா என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஸ்வெல்லிங் வந்து அக்கர் ஆகும். எந்தெந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட உடம்பில், மோரோவர் உடம்பில் எல்லா இடத்துலையும் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்க அப்படின்னா கையிலையும் ஃபேஸ்லேயும் வந்து அவங்களுக்கு வந்து ஸ்வெல்லிங், அதாவது வீங்கி இருக்கும். சரிங்களா, அதுக்கடுத்து என்ன சிம்டம் இருக்கும் அப்படின்னா எந்த ஒரு ஒர்க்கும் அவங்களால ப்ராப்பராக செய்ய முடியாத ஒரு நிலைமையும் இந்த வாதா டைப்பில் வந்து ஜாண்டிஸ்க்கு வந்து இருக்கும். நெக்ஸ்ட் டைப் என்னென்னு பார்க்கலாம். டைப் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பித்தம். பித்தம் டைப் வந்துச்சு அப்படின்னா இந்த டைப்பில் இருக்க ஜாண்டிஸ் என்னாகும் அப்படின்னா அவங்க வந்து பெட்லேயே இருக்குங்கிற மாதிரி படுக்கையிலேயே தான் இருப்பாங்க இந்த மாதிரி பேஷண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு இந்த பித்த டைப் இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன சிம்டம் இருக்கும் அப்படின்னா அவங்களோட ஸ்கின் ஃபுல்லாகவே ரொம்பவே ட்ரையான மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அடுத்தது தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா கபா டைப். கபாவில் இருக்கிறவங்க என்னாகும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அதிகப்படியான மூச்சு இருக்கு இல்லையா, ஸோ ப்ரீத்திங்க்கு வந்து ரொம்பவே மூச்சு ஏறி இறங்குற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா அவங்களோட பாடி வந்து எல்லோவிஷாக இருக்கும், அதனால தான் எல்லோவிஷ் பாடி அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். அதுக்கு அடுத்து தான் அவங்களோட கண்ணோட கலர் எப்படி இருக்கும் அப்படின்னா ரெட் கலரில் இருக்கும். நெக்ஸ்ட் என்னன்னா அதனால் ரெட்டிஷ் பாடியும், சாரி எல்லோவிஷ் பாடியும் ரெட்டிஷ் ஐஸ் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் டைப், இது என்ன அப்படின்னா வாதம் ப்ளஸ் கபம், அதுதான் வலி ஐயம்னு கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் என்ன இருக்கும் அப்படின்னா டங்க் இருக்கு இல்லையா, நாக்கு வந்து அவங்களுக்கு கசப்பு டேஸ்ட்டில் இருக்கும். அவங்களோட நெயிலெலாம் இருக்கு இல்லையா, அதாவது நெகம் எல்லாமே வந்து ஸ்வெல்லிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் தேர்ட் என்னாகும் அப்படின்னா அவங்களோட கண், அவங்க நாக்கு எல்லாம் என்னாகும் அப்படின்னா பேலாராக ஆகும், விச் மீன்ஸ் அது வந்து வெளுத்து போயிடும். இது வந்து ரெண்டு விதமான டைப்பில் இந்த டேர்ம் ஆஃப் டிசீஸ் வருது, அதாவது வாதத்தினாலையும் நெக்ஸ்ட்டு வந்து கபம், இது ரெண்டும் மர்ஜ் ஆகிறதுனால இந்த ஃபோர்த் டைப் ஆஃப் ஜாண்டிஸ் வந்து நம்மளுக்கு வருது. அதனால தான் ஃபஸ்ட்டு இதில் இருக்கு இல்லையா வீன் போட்டிருக்கேன் இல்லையா, வீன்னு சொல்கிறது என்ன அப்படின்னா வாதம் இருக்கிறதுனால வரக்கூடிய சிம்டம் வந்து நாக்கு வந்து கசப்பாகிறது. நம்மளுக்கு கபம் வரதுனால என்னாகும் அப்படின்னா உங்கள் பாடியில் இருக்கக்கூடிய பேலாராக மாற்றுது, அதாவது கண்ணும் நாக்கும் அவங்களுக்கு என்னென்னா வெளுத்து போகுது. இது எது காரணமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கபம் இருக்கிறதுனால. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் டைப் என்ன பார்த்தீங்க அப்படின்னா பித்த கபம். இதில் என்னாகும் அப்படின்னா அவங்களுக்கு பாடி ஃபுல்லாகவே எல்லோஷாக மாறும், அவங்களுக்கு வரக்கூடிய அந்த கழிச்சல் வந்து வெண்மையாக இருக்கும், வெள்ளை நிறத்தில் அவங்களுக்கு கழிச்சல் வந்து ஏற்படும். நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா சிக்ஸ்த் டைப், இது என்னென்னா விபிகே அப்படின்னா முக்குற்றம். இது ஓவராலாக வாதப்பித்தக்கவ மூணுத்தையுமே மர்ச் பண்ணியிருக்கிறதுனால தான் முக்குற்றம், அதுதான் விபிகேன்னு சொல்லிட்டு ஈஸியாக ஒரு ஃபார்மேட்டில் போட்டிருக்கோம். இது என்னாகும் அப்படின்னா பாடியில் எந்த ஒரு சவுண்டுமே இல்லாமல் அப்படியே அழே ஒரு மாதிரி காஃப் ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்கக்கூடிய சிம்டம் தான் வந்து இந்த முக்குற்றத்தில் வரும். நெக்ஸ்ட் வந்து செவன்த் டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊதுகாமலை. ஊதுகாமலை அப்படின்னா ஊதி போகிறது, அதாவது ஸ்வெல் ஆகிறது. இதில் என்னாகும் அப்படின்னா சிவியரான ஸ்வெல்லிங் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து மரத்து போகிறது இருக்கும், அதாவது நம்னஸ். அதுக்கு அடுத்தது என்ன சிம்டம் இருக்கும் அப்படின்னா கண்ணில் வந்து பீலை சேர்றது, ஓகேங்களா, அந்த அழுக்கு மாதிரி வரும் இல்லையா அது வந்து அதிகப்படியாக சேர்ற மாதிரி ஒரு சிம்டம் இருக்கும். அடுத்தது எயித்து டைப் என்ன அப்படின்னா வரட்காமலை. இது என்னாகும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ப்ளூ கலரில் ஸ்டூல் வரும், அவங்க வெளியே போகக்கூடிய அந்த மலம் இருக்கு இல்லையா அந்த பேஷண்ட்ஸ்க்கு வந்து ப்ளூஇஷ் கலரில் இருக்கும், யூரினேஷன் வந்து ரெட்டிஷ் கலரில் இருக்கும். அதுக்கடுத்த சிம்டம் என்னவாக இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த கையும் காலும் ரெண்டுமே ரொம்ப வறண்டு போன மாதிரி இருக்கும், இதனால் அவங்களால ப்ராப்பராக எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் செய்ய முடியறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கடுத்தது என்னாகும் அப்படின்னா அவங்களுக்கு ஈவினிங் டைமில் கண் தெரியாமல் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இந்த கேட்டகரி ஆஃப் டிசீசஸ்க்கு இருக்குது. அழகுகாமலையில் ஃபஸ்ட்டு சிம்டம் என்ன அப்படின்னா ஸ்ட்ரெஸ் இருக்கும், அதுக்கப்புறம் கூட வந்து இம்பொண்டன்சியும் இருக்கும். அந்த டிசீஸோட அந்த சிவியரிட்டியை பார்த்து ஆட்டோமேட்டிக்காக அந்த பேஷண்ட்ஸ்க்கு வந்து மனசில் வந்து ஒரு சலிப்பும் பெருமூச்சியும் அவங்களுக்கு ஏற்படும். டென்த் டைப் என்ன அப்படின்னா சிங்கமலை காமாலை. இதில் என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட கண்ணும் அதுக்கப்புறம் ஐப்ரோஸும் ரெண்டுமே க்ரீனிஷ் கலரில் இருக்கும். அந்த க்ரீனிஷ் கலரை எதோட கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா கலர்ச்சிக்காயோட கொடி இருக்கு இல்லையா அந்த கலரில் க்ரீனிஷாக இருக்கும். கலர்ச்சிக்காய் எப்படி இருக்கும் நீங்கள் பார்க்கலன்னா ஒரு முறை நீங்கள் யூடியூப்லேயோ இல்லாட்டி கூகுள்லேயோ ஒரு முறை நீங்கள் டைப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக அதோடய க்ரீனிஷ் வந்து எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சிக்கினா உங்களுக்கு மைண்டில் ஈஸியாக ரிஜிஸ்டர் ஆகிடும், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு வரும்போது உங்களுக்குலாம் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். இது ஒரு டிப்பாக சொல்லிடுறேன். நெக்ஸ்ட்டு லெவன்த்து, அதாவது பெருமஞ்சள் காமாலை. இதில் என்னாகும் அப்படின்னா நம்மளோட ஹார்ட் இருக்கு இல்லையா அதில் வந்து வீக்னஸ் ஏற்படும், அதுக்கு அடுத்ததாக அவங்களுக்கு வரக்கூடிய அந்த யூரின் வந்து எல்லோஷா ப்ளஸ் ரெட் கலர்லேயும் இருக்கும், அதிகப்படியான ரெட் கலரும் அதுக்கப்புறம் எல்லோவும் மிங்கிள் ஆன மாதிரி ஒரு யூரின் வந்து அவங்களுக்கு வரும். சலைவாக கூட அவங்களுக்கு எல்லோஷாக வரும், அதாவது இந்த லெவன்த்து டைப்பில் இருக்கக்கூடிய பெருமஞ்சள் காமாயில் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸுக்கு. டுவெல்த்து டைப் என்ன அப்படின்னா குன்ம காமாலை.
இதில் வந்து பூமாலை இருக்கு இல்லையா, அது மாதிரியே அந்த பேஷண்ட் வந்து கிடப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து மயில் தூங்குறது மாதிரி தூங்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவங்களுக்கான ப்ராப்பரான ஸ்லீப் இருக்காதுங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த ரெண்டு ஓமைகளும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டு டைப் என்ன அப்படின்னா கும்பகாமாலை. இதில் வந்து எந்த ஸ்மெல்லும் அவங்களால ஃபீல் பண்ண முடியாது. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா அவங்க பார்க்க ஒரு பிணம் மாதிரி எந்த ஒரு அசைவுமே இல்லாமல் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட கண் பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பசுமை நிறத்தில் இருக்கும், ஒரு மாதிரி க்ரீனிஷாக ஒரு நேச்சுரல் கலரோட கம்பேர் பண்ண மாதிரி அவங்களோட ஐயோட கலரை இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களோட வாய் எல்லாமே ஒரு மாதிரி வெளுத்து போன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ காமாலையில் தீரும் தீரா என்னங்கிறத பார்க்கலாம். காமாலையில் தீரக்கூடிய டைப்ஸ் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 டைப்ஸ் இருக்குது. அதாவது பித்தம் டைப் வந்து அப்படின்னா க்யூர் ஆகிடும், பெருமஞ்சள், அதுக்கப்புறம் காமாலை, கபம், அதுக்கப்புறம் வந்து வலி ஐயம், அப்புறம் பித்த ஐயம், அதுக்கடுத்தது ஊது, அப்புறம் வரட்காமாலை. இந்த 7 டைப்ஸும் ஒரு பேஷண்ட்டுக்கு வந்துருச்சு, ஒரு பர்சனுக்கு வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு க்யூர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ க்யூர் ஆகாத ஜாண்டிஸோட டைப்ஸ் என்னங்கிறத பார்த்தா கும்பகாமாலை, அழகு காமாலை, செங்கமல காமாலை, இந்த 6 டைப்பும் வந்துச்சு அப்படின்னா அந்த ஜாண்டிஸ் வந்து க்யூர் ஆகிறது ரொம்பவே கஷ்டம். இப்போ வந்து பொது குறிகுணங்கள் அப்படின்னா காமனாக இருக்கக்கூடிய சிம்டம்ஸ். இதில் லிஸ்ட் ஆஃப் சிம்டம்ஸ் கொடுத்துருவோம், பட் ஒரு பேஷண்ட்டுக்கு வருது அப்படின்னா மெஜாரிட்டி ஒரு 3-4 சிம்டம்ஸ் இருக்கும், அரவுண்ட் இல்லைனா 4-5 சிம்டம்ஸ் வரைக்கும் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் சிம்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பேஷண்ட்டோட ட்ரெஸ்ஸில் வந்து ஒரு ஸ்டெயின் ஆன மாதிரி இருக்கும், அதாவது ஒரு கரப்படைஞ்ச மாதிரி அந்த கலர் வந்து எல்லோயிஷ் கலர் வந்து அப்பியர் ஆகியிருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப கரெக்டாக ரொம்ப திக்கிஷாக இருக்குங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஜாண்டிஸோட பேஷண்ட் எப்படி இருப்பாங்கன்னா அவங்களோட பாடி வந்து க்ரீனிஷ் பாடியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்த ஜென்ரல் சிம்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்வெட்டு கூட ரொம்ப எல்லோயிஷாக வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம பாடியில் வந்து ப்ளூரபில் லெவல் வந்து அதிகமாச்சுன்னா நம்ம பாடியில் செக்ரேட் ஆகிற அந்த ஸ்வெட்டு கூட எல்லோஷாக வரும்னு. அதுக்கடுத்தது என்ன அப்படின்னா நீங்கள் எந்த பொருளை பார்த்தாலுமே அவங்களுக்கு எல்லோஷாக தான் அப்பியர் ஆகும், அந்த அளவுக்கு அவங்களோட ஐயும் வந்து அந்த ஜாண்டிஸ் வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்கும். அதுக்கடுத்தது என்ன அப்படின்னா முக்குற்ற வேறுபாடு. இதில் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம பாடியில் வந்து வாத பித்த கபம்னு 3 இருக்குது, அதுக்கப்புறம் வந்து சில கால்களும் இருக்குது, அதாவது பறவுகால் இருக்கு இல்லையா, அப்புறம் நடுக்கால், சமக்கால்னு சமணன் இருக்கு இல்லையா, இது மாதிரி இதில் எதுலாம் இந்த டிசீஸில் அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயம் வந்து இந்த ஜாண்டிஸ் டிசீஸில் அஃபெக்ட் ஆகிருக்கு, அதுக்கடுத்தது வந்து அழல், அதுக்கப்புறம் வந்து பறவுகால், இது 3 வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு. இந்த ஜாண்டிஸ் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு வந்து என்ன நாடி வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பித்தம் ப்ளஸ் கபம், இது ரெண்டும் வந்து மர்ஜ் ஆகி ஃபீல் ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு ஜாண்டிஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போது ஜாண்டிஸ்க்கு கொடுக்கக்கூடிய கழிச்சல் ப்ளஸ் வாந்தி மருந்துகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சஞ்சீவி மாத்திரை ப்ளஸ் இலைக்கள்ளி சாறு இருக்கு இல்லையா, இது ரெண்டுத்தையும் வந்து 2-3 டைம்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா வாந்தியும் வந்துடும் கழிச்சலும் வந்துடும், அதாவது உடம்புல இருக்க பித்தநீர் ஃபுல்லாகவே அவங்களுக்கு கழிச்சலாக வெளியே வந்துடும். அதுக்கடுத்தது வேறு என்ன மெடிசன் கொடுக்கலாம் அப்படின்னா மரக்காய் பிஞ்சு இருக்கு இல்லையா அது கூட லெமனு அப்புறம் இலைக்கள்ளி, இது 3 வந்து எல்லா சாரியும் வந்து ஈக்குவலாக 2 ஊற வச்சு அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் உலர்த்தி பவுடர் பண்ணி 1/2 ஒரு சிட்டிகள் அளவுக்கு கொடுக்கலாம். கற்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கற்றாழை கற்கம் கொடுக்கலாம், இல்லைனா வந்து கீழநிலை கற்கம் கொடுக்கலாம், இல்லாட்டி சிவனார் வேம்பு, அப்புறம் கடுக்காய், அப்புறம் நெருஞ்சில், அப்புறம் சரக்குன்றைய பூ, அதுக்கப்புறம் இலை பட்டை, இதில் இருக்கக்கூடிய கற்க வகைகளும் வந்து செப்பரேட்டாக ஜாண்டிஸ் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸுக்கு கொடுக்கலாம். டிகாக்ஷன் ஃபஸ்ட் என்ன அப்படின்னா கீழ்நெல்லி சாறு இருக்கு இல்லையா அது ஒரு அழகு எடுத்துக்கணும், அது கூட வந்து பேதி உப்பு 8-10 வராகன் அளவு எடுத்து அதை அந்த சாரோடு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா எரிக்கணும். எரித்ததுக்கப்புறம் என்னாகும் அப்படின்னா அதில் போட்டு அந்த வெடி உப்பு இருக்கு இல்லையா அது ஃபுல்லாகவே எல்லாமே ஃபுல்லாகவே அதில் கரைஞ்சிரும். கரைஞ்சதுக்கு அப்புறமா அந்த சாரை ஃபுல்லாக நம்ம வடித்து அதை மார்னிங்கில் மட்டும் அந்த டிகாக்ஷனை வந்து இந்த பேஷண்ட்டுக்கு கொடுக்கணும். செகண்ட் டிகாக்ஷன் என்ன அப்படின்னா நீர்முள்ளிப்பூ இருக்கிற நீர்முள்ளிப்பூ, அதுக்கப்புறம் வேப்பம்பூ, நெருஞ்சில், அதுக்கப்புறம் கடுக்காய், தாண்டி, நெல்லி வற்றல், அப்புறம் வந்து சிவதை, இது எல்லாத்தையுமே ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்து அது கூட வந்து
எட்டு பங்கு தண்ணியை விட்டு அது 8:1 ரேஷியோ அப்படிங்கிற மாதிரி எட்டில் ஒரு பங்காக வத்த வச்சிடணும். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு 80 ml வாட்டர் ஊற்றுறீங்க அப்படின்னா அது 10 ml நல்லா வத்த வச்சு அந்த 10 ml பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்கணும். தேர்ட் டிகாக்ஷன் என்ன அப்படின்னா, கொன்றம் பட்டையும் அதுக்கப்புறம் வேப்பம்பட்டை, நெல்லிப்பட்டை, அதுக்கப்புறம் வந்து கீழாநெல்லி, மரமஞ்சள், அப்புறம் கரிமஞ்சள், கடுகு, இது எல்லாத்தையுமே ஒரு டிகாக்ஷன் மாதிரி வச்சு அதை 1/2 அழகு, அதாவது 1/2 அழகு அளவுக்கு மார்னிங்கும் நைட்டும், அதாவது மார்னிங் நைட் அப்படின்னு 2 வேளை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இதோட ப்ராப்பர் குவான்டிட்டி எல்லாத்தையுமே செப்பரேட்டாக மெடிசன் செய்கிற புக்கில் வந்து இருக்கும், அதை நல்லா ரெஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ராப்பராக மெடிசன்ஸை ப்ரிப்பேர் பண்ணி கரெக்டான குவான்டிட்டியில் ஏஜை பார்த்து, டைமிங்கை பார்த்து, டிசீஸோட கண்டிஷனை பார்த்து கொடுங்க. ஜாண்டிஸ்க்கு நமக்கு கொடுக்கக்கூடிய பருப்பம் என்ன அப்படின்னா, சிலாசத்து பருப்பம் வந்து ஜாண்டிஸ்க்கு தாளரமாக கொடுக்கலாம். அதுக்கு அடுத்தது கொடுக்கக்கூடிய செந்தூரம் என்ன அப்படின்னா, இரும்பு கட்டு செந்தூரமும் இரும்பு செந்தூரமும் கொடுக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து நவாச்சார செந்தூரம் கொடுக்கலாம், இல்லைனா அஞ்சுப்பு செந்தூரம் கொடுக்கலாம், அதுவும் இல்லாட்டி நம்ம வந்து காலமேக நாராயண செந்தூரமும் கொடுக்கலாம். அட் லாஸ்ட் என்ன செந்தூரம் அப்படின்னா, விடியுப்பு செந்தூரம். அப்புறம் சுண்ணம் என்ன இருக்கும் அப்படின்னா, விடியுப்பு சுண்ணமும் நம்ம தாளாரமாக கொடுக்கலாம். இப்போ ஜாண்டிஸ் வரக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு வந்து என்ன மாதிரி டயட் கொடுக்கணும் அப்படின்னா, செப்பரேட்டாக நம்ம 2 முறை வடித்த கஞ்சி அதை கண்டிப்பாக கொடுக்கணும். எந்த ஒரு ஆயிலும் போட்டு கரெக்டாக போட்டு தாளிப்பு செய்கிற மாதிரி காய்கறிகள் கொடுக்கவே கூடாது. அதுக்கப்புறம் அவங்க அவாய்ட் பண்ண வேண்டிய ஃபுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உப்பு சாப்பிடக்கூடாது, புளி, அதுக்கப்புறம் நெய், ஆயிலி ஐட்டம்ஸ் அவங்க கம்ப்ளீட்டாக ஜாண்டிஸ் பேஷண்ட்ஸ் அவாய்ட் பண்ணணும் மெடிசன்ஸ் எடுக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் ஜாண்டிஸ் கரெக்டாக அவங்களுக்கு க்யூர் ஆனதுக்கப்புறம் வேணால் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க 1/1 ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓவராலாக நம்ம ஜாண்டிஸை பற்றின ஒரு ப்ராப்பரான எக்ஸ்ப்ளனேஷனை இந்த வீடியோவில் பார்த்தாச்சு. உங்களுக்கு வேறு ஏதாவது எக்ஸ்ப்ளனேஷன் வேணாலும், இல்லை வேறு டாப்பிக்கில் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் உங்களுக்கு வேணாலும், அதுக்கும் நீங்கள் செப்பரேட்டாக கீழே கமெண்ட் பண்ணலாம். இல்லை நம்ம இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ இதில் வேணாலும் நீங்கள் தாராளமாக நீங்கள் கேட்கலாம். அதுக்கான வீடியோஸ் நாங்கள் செப்பரேட்டாக அப்லோட் பண்ணுவோம். இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணது எல்லாமே நம்ம நோட்ஸ், அதாவது நம்ம ப்ளூ ரோஸ் புக்ஸில் இருக்கக்கூடிய மெட்டீரியலை வச்சு தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். உங்களுக்கும் இந்த புக்ஸ் வேணும்னாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணி எங்கள்கிட்ட ப்ராப்பராக கேட்டிங்க அப்படின்னா எங்கள் மென்டர்ஸ் உங்களுக்கு கரெக்டாக கைட் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.